ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கூட கோயில் தென்னரசு பேசுறேன். குடும்பத்தார் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் விரும்புறேன். அப்படி என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, நான் சொல்றத ஒவ்வொரு குடும்பத்தாரும் கவனமா கேளுங்க. அதாவது வந்துட்டு உங்க உடன் பிறந்த அக்கா தங்கைகளுக்கு நீங்க என்னென்ன செய்முறை செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யணும்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது அக்கா தங்கைகளுக்கு அவங்களுக்கு வந்து எந்த விதமான செய்முறையும் நீங்க நிறுத்தி வச்சிடாதீங்க. செய்கிற கடமையை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி ஒவ்வொரு நேரத்துலையும் பச்சை சேலை, மஞ்சள் சேலை, இந்த சேலைகள் எடுத்து தர சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் செஞ்சுருங்க. அவங்க நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் நினச்சா நீங்கள் வந்துட்டு அந்த காரியங்களில் நீங்கள் முதலாளாக கலந்துக்கிறனோ, கலந்துக்கிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய செய்முறைகளை நல்லபடியாக செய்யணும்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது என்னென்னா, அக்கா தங்கைகள் அவங்க வந்துட்டு ஒரு சில வகுத்தறிஞ்சு ஏதாச்சும் உங்களை திட்டுனாங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் குடும்பங்களை பாதிக்கும். அதாவது வந்து அவங்க வகுத்தறிச்சல் படாமல் நீங்கள் பார்த்துக்கிறனும். அவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் அவங்க வந்து நல்லபடியாக செஞ்சீங்கன்னா அது நல்லது. உங்கள் குடும்பத்துக்கு நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருக்கும். அக்கா தங்கைகளுக்கு நீங்கள் வந்து செய்கின்ற உதவி வந்து மிகப்பெரியது. அவங்க வந்து வகுத்தறிச்சல் படக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து யோசிக்கணும். உங்களுக்கு வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் குதூகலம், சந்தோஷம் இதெல்லாம் அப்படி நீடோடி இருக்கணும்னா, அதாவது வந்து உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சி வகுத்தறிச்சலில் விழுந்துடாதீங்க. செய்ய வேண்டிய செய்முறைகள்லாம் அதாவது வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் செய்வது மிக மிக நல்லதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணன் தம்பி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய மனிதர்களை வச்சு நீங்கள் சொத்தை வந்து நீங்கள் பிரித்து நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிறது மிக மிக நல்லது. அதே மாதிரி அண்ணன் தம்பி சொத்தை அண்ணனும் கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறது மிக மிக தவறு. அண்ணன் தம்பி சொத்துக்களை மோசடி செஞ்சால் அது ஆகாது அப்படின்னு ஒரு பழமொழியே சொல்லியிருப்பாங்க. ஆகையால் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு வேறொரு இடத்துல வீடு வாசல் கட்டி நீங்கள் நல்லா இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நிலப்பழங்கள் வாங்கி விவசாயங்கள் பண்ணலாம். அதே மாதிரி அதாவது மோசடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது மிக மிக அழிவின் பாதைக்கு செல்லும். அதாவது ஒருத்தர் மோசடி பண்ணணும், நான் வந்துட்டு அதை வந்து தெரியாமல் எழுதி வாங்கிட்டேன், நான் பதிஞ்சிட்டேன், இடத்துக்கெல்லாம் பதிஞ்சிட்டேன், என் பேரில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பீங்க. ஆனால் இறைவன்கிட்ட நீங்கள் தோத்துருப்பீங்க. அதாவது நீங்கள் எந்த விதமான மோசடிகளில் ஈடுபட்டாலும் தயவுசெய்து சொல்கிறேன், அது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும், ஏன் உயிரிழப்பு கூட ஏற்படுத்தும். ஆகையால் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் அண்ணன் தம்பி சொத்துக்களை மோசடி பண்ணணும்னு எக்காரணத்தை கொண்டும் கெடுதல் கட்டணும் நினச்சிடாதீங்க. அதாவது வந்து நீங்கள் சுயமாக சம்பாதிச்சு கடினமாக உழைச்சி நீங்கள் வீடு வாசல் கட்டணும், இடங்கள் வாங்கணும், விவசாயம் பண்ணணும், முன்னேறணும். அது வந்து நல்ல வழி. அதே மாதிரி அண்ணன் தம்பிகள் சொத்துக்களை நீங்கள் அபகரிக்கணும், நாம் வந்துட்டு இல்லாத நேரத்தில் அவங்க ஒன்றும் தெரியாதாலும் நான் பதிஞ்சிருவோம் அதே மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து உங்கள் அழிவின் பாதைக்கு போகும். அதே மாதிரி உயிரிழப்புகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆகையால் தயவுசெய்து சொல்கிறேன், சரியான முறையில் பிரிச்சுக்கோங்க. அண்ணன் தம்பி சொத்துக்களை வந்து கரெக்டாக அவங்களுக்கு பிரித்து பதிஞ்சு கொடுத்துடுறது மிக மிக நல்லது. அதை நீங்கள் அபகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா மிகப்பெரிய தவறு. அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்க சும்மா கிடந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு நிலைமை ஒரு 10 சென்ட் இருக்குன்னா ஆளுக்கு 5 சென்ட், அது சும்மா கிடந்தாலும் பரவாயில்ல. அவன் ஒன்றும் அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒன்றும் இல்லை, நம்ம அபகரிச்சிருவோம், அதாவது வந்துட்டு அவன் வந்து முடியாதவன், அவன் வந்து நம்மகிட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அதை அபகரிச்சிருவோம், நம்ம பேரில் பதிஞ்சிருவோம் அப்படின்னு தயவுசெய்து நினச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் அழிவின் பாதைக்கு செல்லும். இது வந்து நிறைய குடும்பங்களில் நடந்திருக்கு, நான் அடித்து சொல்கிறேன், நிறைய பார்த்துருக்கோம். ஆகையால் உங்கள் சொத்துக்களை நீங்கள் சுயமாக சம்பாதிச்சு உழைச்சி நீங்கள் சம்பாதிக்கின்ற சொத்துக்கள் வந்து நீங்கள் இது பண்ணி வாழ்க்கையில் முன்னேறுங்க. அதாவது அண்ணன் தம்பி சொத்துக்களை நாம் மோசடி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தவறு, மிக மிக தவறு. அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஃப்ரெண்ட்ஸ், யோசிக்கணும். நான் ரெண்டு முக்கியமான விஷயம் சொன்னேன். அதாவது வந்து அக்கா தங்கைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பான முறையில் செஞ்சுருங்க. அவங்க வகுத்தறிச்சலில் ஏதாச்சும் நீங்கள் ஆட்கொண்டீங்கன்னா உங்கள் குடும்பங்கள் வந்து சரிவர இது பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அது ஒன்று. அதே மாதிரி அண்ணன் தம்பி சொத்துக்களை வந்து எக்காரணத்தை கொண்டும் மோசடி செய்வோன்ற எண்ணமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது அழிவின் பாதையை ஏற்படுத்தும், பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும், உயிரிழப்பு கூட ஏற்படுத்தும். ஆகையால் யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு விஷயங்களும் நான் சொன்னதை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பீங்கன்னு நிச்சயம் நம்புகிறேன். நீங்கள் அதாவது உங்களுக்கு சுயமாக கடினமாக உழைச்சி வாழ்க்கை ஒவ்வொரு குடும்பத்தாரும் முன்னேறணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.